ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் விலாக். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸ் கழித்து இன்றைக்கி தான் விலாக் பார்க்குறோம். எனிவேஸ், இன்றைக்கி விலாகில் வந்து முக்கியமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அப்டேட் இருக்குது. அதே போல் நான் லாஸ்ட் விலாகில் சொல்லியிருந்த மாதிரி மீல் பிளானர், அதாவது ஒரு வீக்குக்கான ஃபுல் மீல் பிளானர். மீல் பிளானர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு சூப்பரான கிச்சன் பிளானர்னு சொல்லலாம். ஹோம் மேக்கர் ஆர் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அடிக்கடி பிரேக் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களில் பல பேருக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆன்லைன் பொட்டிக்கை. ஸோ சாரீ வீடியோஸ் ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து அதுக்கே பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வ்ளாக் மட்டும் பண்ணுறோன்னா டெஃபினெட்லி வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணலாம், பட் சைடில் ஒரு குட்டி பிஸ்னஸ் இருக்கும்போது அதை பார்க்கவே டைம் சரியாக இருக்குது. ப்ளஸ் பிஸ்னஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதனால் அதை ரெகுலராக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதனால சனிக்கிழமை சாயந்தரம் எங்கடா சிக்கன் செய்யணும்? இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. என்ன கேட்டிங்க இன்னைக்கு ஈவினிங்க? என்ன கேட்டிங்க? காலிஃப்ளவர். ஈவினிங் வேற என்னமோ கேட்டல, என்னது? சில்லி காலிஃப்ளவர். சில்லி சிக்கன் தானே கேட்டா? சில்லி சிக்கன் கேட்டா. சாட்டர்டே ஈவினிங் எப்படி போய் சில்லி சிக்கன் செய்யறது நாம? அதனால காலிஃப்ளவர் இருந்தது. காலிஃப்ளவர் 65 போட்டு கொடுத்தாச்சு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் வந்து என்னால் ரொம்ப ரெகுலராக பர்டிகுலராக இந்த அன்னைக்கு அப்படின்ட்டு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. சூப்பராக கிறிஸ்பியாக இப்படி லெமன் புழிஞ்சா சாப்பிடணுமா? சரி, அக்காவுக்கு வேணுமா? முதல்ல கொஞ்சம் கொடுத்துரு. பட் நான் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து விலாக் போடுறேன். ஸோ விலாக் அப்படிங்கும்போது எப்படி வச்சுக்கலான்னா, லைக் ஒரு 10 டேஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து விலாக் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன வீட்டில் சமைக்கிறத எடுத்து வீடியோ போடுறது தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, ஒரு விலாக் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். அந்த 15 மினிட்ஸ் வீடியோவுக்கு நியர்லி ஒரு 2 to 3 hours கண்டென்ட்டாவது ஃபிலிம் பண்ணி அதிலிருந்து வேணாம் வேணாம் அப்படின்னு எடிட்டிங்கில் கட் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி போடுறது அந்த 15 மினிட்ஸு. ஸோ ஃபிலிமிங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5 hour to 2 hour எடுக்க வேண்டியது இருக்கும். அதையும் தாண்டி நம்ம எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எஃபெக்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்ட்டு இதோட டாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆகிடும். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஹவுஸ் ஹோல் டாஸ்க்லாம் முடிச்சுட்டு 1 full day உட்காந்தால் தான் இதை வந்து முடிக்க முடியும். ஸோ போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அடுத்த கண்டென்ட் என்ன போடலான்னு யோசிச்சு அதை மறுபடி ஃபிலிம் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நிறையா பேர் ரொம்ப கேஷுவல் விலாக்ஸ் எல்லாம் போடுறாங்க தான், பட் நம்ம அந்த மாதிரி டைப் விலாக் பண்ணலாம்னு நினச்சிட்டு வரல. ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து குக்கிங், அதுக்கப்புறம் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன்ஸு, ஷாப்பிங் பண்ணுறது இல்லை ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி தான் என்னோடய கண்டென்ட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு விலாக் எடுக்கிறேன்னா 2 டேஸ் சாலிடாக தேவைப்படுது. நாம் இது மட்டும் பண்ணுறோன்னா டெஃபினெட்லி பண்ணிகிட்டே இருக்கலாம் தான், ரெகுலராக வாரம் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ கூட போடலாம். பட் சைடில் ஒரு குட்டி பிஸ்னஸ் இருக்கும்போது அதுவே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைமை பிடிச்சிக்குது. ஏன்னா அந்த பொட்டிக் சேனலுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கணும், லைவ் போட்டுட்ருக்கேன், அதனால் வந்து அதுக்குமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இனிமேல் விலாகுனால ரொம்ப ரெகுலராக பர்டிகுலராக இந்த டேயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து என்னை இனிமேல் யூடியூபர் விலாகர் அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எப்போயாவது அப்டேட் போடுவாங்க, பார்த்துட்டு ஒரு லைக் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இனிமேல் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் ஏதாவது ஒரு அப்டேட் போடுறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. டைம் கிடைக்கும் போது நீங்களும் செக் அவுட் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் விடவே ஷார்ட்ஸ் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
அதுவுமே என்னால் டெய்லியும் போட முடியாது. முடிஞ்சால் வந்து நான் அப்பப்போ இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நாம் ஷேர் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, லைக் ஏதாவது இந்த மாதிரி பண்டிகை வருது இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ட்ராவல் பண்ணுறோம், ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஷார்ட்ஸாக போடுறேன். ரொம்ப டைம் கிடைக்குது அப்படின்னா வ்ளாகாக போடுறேன். ஓகே, ஏன்னா அவங்கள வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவே போட மாட்டேனோ நினைக்கும் போது நான் வீடியோ போடுவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் டிசப்பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால தான். அதே போல் நானுமே வந்து வெட்டிங் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்களாம் ஓரளவுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டோம், ஒரு கிரேட் 1 வரைக்கும் போகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற தாட்டில் தான் நானும் இருந்தேன். ஸோ அதனால் நம்ம விலாகே ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணிகிட்டேவும் இருக்க முடியாது. எப்படினாலும் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஸோ அதுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் ஐ போஸ்ட் விலாக். ஏன்னா ரொம்ப நாள் கனெக்ஷன், 10 இயர்ஸாக யூடியூப்போடு இருக்கிற கனெக்ஷன், என்னாலும் கட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரே அடியாக போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட டைம் கிடைக்கும் போது மட்டும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் யூ கெட் ரெகுலர் அப்டேட்ஸ் வென் எவர் ஐ போஸ்ட் வீடியோ ஆர் ஷார்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதாங்க மெயினான அப்டேட்டு. உங்ககிட்ட பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் என்னோடய பிராஸ் ஸ்பைஸ் பாக்ஸ் வாஷ் பண்ணாமல் இருந்தது, அதை கம்ப்ளீட்டாக புளியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணியாச்சு, லெமன் அண்டு புளி போட்டு. அடுத்தது கிராசரி எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டேன் அண்டு கிராசரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாக் அப் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கிச்சன் பிளானர் பார்க்கலாம். அடுத்தது வந்து நான் லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருந்தேன், மீல் பிளானர் வித் கிராசரி லிஸ்ட்டோட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெஃபினெட்லி உங்களில் எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியாண்ட் தட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா வந்து வாக்கிங் விமனாக இருக்கீங்கனாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுனே நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதே போல் வந்து ஒரு சில பொருள் கிராசரி போகும்போது வாங்கணும்னு நினைப்போம், ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வர மாட்டோம், ஏதாவது சிலதான் மறந்துட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்து குக் பண்ணுறப்ப இது வேணும் அது வேணும்னு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக ஒரு வீக்கெண்ட்லேயே மீல் கண்டிப்பாக அந்த வீக்குக்கான ஒரு மீல் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிராசரி லிஸ்ட் பண்ணுறது, பியாண்ட் தட் வீக்கெண்டில் என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மீல் பிளானர் அப்படின்னு சொல்கிறத விடவே ஹோம் மேக்கருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கிச்சன் பிளானர் அப்படின்னே சொல்லலாம். என்டையர்லி வந்து க்ரோசரி லிஸ்ட்லேருந்து மீல் பிளான் பண்ணுறதுலேருந்து பேண்ட்ரியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணுறதுலேருந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ ஹோம் மேக்கிங்கை ஏன் நம்ம வந்து ரொம்ப பழைய ஸ்டைலே பண்ணிகிட்ருக்கணும், கொஞ்சம் வந்து புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஃபுல்லாக பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் டிசைன் பண்ணதும் இந்த கிச்சன் பிளானர் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியாஸ் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி இதை வந்து நான் உங்களுக்கு இதோட PDF ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் என்னோட கலர்ஃபுல்லான வீக்லி மீல் பிளானர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மீல் பிளானர் அப்படின்றதும் தாண்டி ஒரு கம்ப்ளீட்டான கிச்சன் பிளானர் அப்படின்னே சொல்லலாம். இது என்டையராக நான் தான் டிசைன் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து உட்காந்து பாருங்கள். கிராப் யோர் காஃபி, டீ ஆர் ஜூஸ் அண்ட் என்ஜாய் வாட்சிங் இட், டெஃபினெட்லி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து வீக் அண்ட் டேட் கொடுத்துருக்கேன், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ ஒரு ஒரு மீல் பிளானர் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோட ஸ்டைலில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ரொட்டீன் எப்படின்னா, தீஸ் டேஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே டின்னருக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், அப்புறம் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். அதுக்கு போக ஈவினிங் ஸ்நாக் என்ன அப்படின்றது இதில் எழுதியிருக்கேன். அதுக்கு என்னென்ன ப்ரீ ப்ரெப் பண்ணணும் அப்படின்றதையும், அதாவது டெய்லி ப்ரீ ப்ரெப்பும் இருக்குது, வீக்கெண்ட் ப்ரீ ப்ரெப்பும் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மில்லட் தோசா கூட டொமேட்டோ கொரியாண்டர் சட்னி, அடுத்தது கிளஸ்டர் பீன்னா இது கொத்தவரங்காய் பொரியல், கூடவே பச்சைப்பயிர் வந்து கடையல் மாதிரி செஞ்சு ரைஸ் வந்து லஞ்சுக்கு, ஈவினிங்க்கு கொய்யாக்காய் கூடவே பீனட் சாலட், கோவா வந்து காலையில் அவங்களுக்கு ஸ்நாக்குக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருவேன், ஈவினிங் வந்து பாயில் பண்ண பீனட் இருக்கு இல்லையா வேர்க்கடலை அது வந்து சாலட் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் முந்தின நாள் சண்டே நைட் என்னென்ன ப்ரீப்ரேப் பண்ணணுன்றது இங்கே கொடுத்துருக்கேன். சோக் மில்லட், அதாவது மில்லட் தோசை செய்கிறோம் இல்லையா, அதனால் அதை மில்லட் சோக் பண்ணி மாவு அரைச்சி வச்சிடணும். அதே போல் க்ரீன் மூங்கும் நம்ம சோக் பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் பீனட் சோக் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இது நான் எழுதியிருக்கேன். ஸோ எவ்ரிடேயில் வந்து பார்த்திங்கன்னா
முந்திர நாள் ப்ரீ ப்ரெப் என்ன அப்படின்றது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ வேணால் பாஸ் பண்ணி ஒன்று ஒன்றா படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் எழுதியிருப்பேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மீல் பிளானர் வந்து நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வேணுமான்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், வெஸ்டர்ன், சைனீஸ், அப்புறம் வந்து கார்லிக் ப்ரெட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன், இட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ்டு மீல் பிளான் தான் இது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ்டாக குக் பண்ணுவீங்க அப்படின்னா என்னோடய ஃபாலோவர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் குக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மில்க் ஷேக்கும் இருக்கும், எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது வந்து வீக்கெண்ட் ப்ரீ ப்ரெப் வந்து மில்லட் தோசை பேட்டரை அடைச்சி வைக்கிறது மட்டும்தான். மற்றபடி வந்து எல்லாமே நம்ம முந்தின நாள் ஈவினிங் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சோக்கிங் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதுதான் ஃபஸ்ட்டு மீல் பிளானர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அந்த மீல் பிளானருக்கு ஏற்ற கிராசரி லிஸ்ட். ஸோ கிராசரி லிஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெனுக்கும் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன, இப்போ மில்லட் தோசைனா அதுக்கு மில்லட் மெயினாக வேணும், அந்த மாதிரி அது மட்டும்தான் நீங்கள் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கிராசரி லிஸ்ட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணும், ஃப்ரூட்ஸ் தனியாக என்னென்ன வேணும், இந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து டூ ப்ரிப்பேர், இங்கே இருக்கிற மீல் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வந்து ஒரு நாள் பிரெட் டோஸ்ட் போட்டிருப்பேன் அதுக்கு நியூட்டெல்லாம் செஞ்சுக்கலாம், ஒரு நாள் வந்து நாச்சோஸ் போட்டிருப்பேன் அதுக்காக சால்சா வேணும், நெய் ப்ரிப்பேர் பண்ணணும், க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணணும் சாண்ட்விச்சுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மீல் பிளானுக்கு கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வந்து இது கிராசரி லிஸ்ட் அண்டு டூ ப்ரிப்பேர். இது இந்த சைடு இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குன்னா நம்ம கிராசரி லிஸ்ட் ரெடி பண்ணிட்டோம், ஷாப்க்கு போகிறோம், எல்லாமே ஒரே டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து டூ பையில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், அல்லது த்ரோ அவுட் த வீக் வேறு ஏதாவது தீந்து போகுது அப்படின்னாலும் நம்ம அப்பப்போவே இதில் எழுதிக்கலாம். ஸோ டூ பையில் வந்து எகெயின் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து ஹோம்மேட் செக்லிஸ்ட். அதாவது ஜென்ரலாகவே ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ என்ன ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து வீட்லேயே நெய் பட்டர் செஞ்சுப்பேன், எனக்கு டைம் கிடைச்சதுன்னா நியூட்டெல்லாம் செஞ்சுப்பேன். அதே போல் இந்த ஆல்மண்ட் பட்டர், பீனட் பட்டர், கொரியாண்டர் பவுடர், க்யூமின் பவுடர் கூட முன்னாடி ஒரு இதில் போட்டிருப்பேன், கார்லிக் பட்டரும் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ இது வரைக்கும் டொமேட்டோ சாஸ் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், பட் நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைச்சதுன்னா நம்ம வீட்லேயே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, க்ரீன் சட்னி, கிரேட் கோகனட், டொமேட்டோ பியூரி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா இது நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம், இல்லைன்னா க்ரோசரி லிஸ்ட்டில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ்வலாக வீட்லேயே செஞ்சுக்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாமே. ஓகே, அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெசிபி ரெக்வஸ்ட் அப்படின்றது. இப்போ நீங்கள் இந்த வீக்குக்கு வந்து ஒரு மெயில் பிளான் பண்ணிட்டீங்க, ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இன்பிட்வீன் ஒரு வெனஸ்டே வந்து உங்கள் கிட்ஸ் கேட்குறாங்க, மம்மி எனக்கு வந்து இன்னைக்கு வாஃபிள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு எக் குழம்பு செய், முட்டை குழம்பு வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க கேட்கும் போதெல்லாம் என்னென்ன ரெசிபி ரெக்வஸ்ட் வருதோ அதை இங்கே எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா அடுத்த தடவை மீல் பிளான் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் ரெக்வஸ்ட் வந்தது இதெல்லாம். ஸோ அதெல்லாம் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு PDF-ஆக கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் இருக்காது, பிளாங்காக இருக்கும். நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்தும் இங்கே டைப் பண்ணி எழுதிக்கலாம், இல்லை ஃபோன்லேயே எடிட்டபிள் PDF-ஆக மாற்றி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கும் அடுத்தது டூ டூ லிஸ்ட். எல்லாத்துக்கும் கிச்சனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டூ டூ லிஸ்ட் இருக்கும், லைக் தோசை மாவு செய்யணும், இல்லை வந்து நாங்கள் என்ன மாதிரி நீங்கள் கீ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது ப்ரிப்பேர் பண்ணணும், க்ராசரி ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குதுன்னா அது, அடுத்தது நிறையா பேர் எக்ஸ்பென்சஸ்லாம் எழுதி வைப்போம். ஸோ அந்த மாதிரி என்டர் எக்ஸ்பென்சஸ், ஃபினிஷ் லெஃப்ட் ஓவர் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் மாதிரி இது, ஒரு டு டூ லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்கேன். பேசிக்காக இது ரிமைண்டர்னு நீங்கள் வச்சுக்கலாம், டு டூ லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதாவது கிச்சன் ஏதாவது பெண்டிங் டாஸ்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து இங்கே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் ஓவர் டு ஃபினிஷ்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மஷ்ரூம் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மீல் பிளான் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இருந்தாலும் சம்டைம்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம மெனு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து
இது ஒரு காலம் கொடுத்துருக்கேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஓவருக்குன்னு ஒரு இது இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேஸ்டேஜ் இல்லாமலும் இருக்கும். அடுத்தது நியூ டு ட்ரை. ஆப்வியஸ்லி நம்ம வந்து நிறைய யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸு ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ஏதாவது ஒரு நியூ ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நியூ ரெசிபி பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டே வரலாம். ஸோ தட் டைம் கிடைக்கும் போதோ இல்லை மீல் பிளான் பண்ணும்போதோ இந்த நியூ ரெசிபியை வந்து அங்கே போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன். அடுத்தது எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட், அது என்னன்னா ஷாப்பிங் லிஸ்ட். ஓகே, அதாவது இது வந்து இயர்லி ஷாப்பிங் லிஸ்ட். ஒரு இயர் ஃபுல்லாகவே நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணுவோம், இது வாங்கணும் அது வாங்கணும்னு. ஸோ ஞாபகம் வரும்போதுலாம் எழுதி வச்சிட்டோம்னா அப்பப்போ வந்து நாம் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வாஃபிள் மேக்கர் வாங்கணும்னு நினச்சேன், கேஸ்டயன் ஸ்மால் பேனு, பணியாரம் கல் இன்னும் வாங்கலை, ஹேண்ட் பிளண்டர், ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கலை. ஸோ இது மூணும் வாங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வாங்க வாங்க நம்ம இங்கே வந்து டிக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது வந்து ஒரு இயர்லி ஷாப்பிங் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்தது இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து என்டையராக நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா க்ராசரி ஐட்டம்ஸுமே இதில் இருக்குது. ஓகே, ரைஸ் தால், ஸ்பைசஸ், மில்லட், லென்தல்ஸ் அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் பவுடர்ஸ், மில்க் ப்ராடக்ட், பெவரேஜஸ், சீரியல்ஸ், நட்ஸ், பேக்கிங் ஸ்ப்ரெட்ஸு, சீட்ஸு, ஆயில்ஸ், பிக்கர்ஸ், ஃப்ளார் அப்படின்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக. டாய்லெட்ரீஸு, கிளீனிங் சப்ளைஸ், கிளீனிங் டூல்ஸ், இதை எடுத்து வச்சு உட்காந்திங்கன்னா உங்களோட க்ராசரி லிஸ்ட்டில் எதுவுமே மிஸ் ஆகாது, கம்ப்ளீட்டாக லிஸ்ட்டில் வந்துடும். அண்ட் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவீங்க, அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப சூப்பர். அடுத்தது வந்து இதுதான் நான் வீக் 4 and 5 உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், என்னோடய வெயிட் லாஸ் பிளானர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா நான் வந்து இதோட PDF ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நான் முடிஞ்ச அந்த வியாழக்கிழமை உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து வீக் 4 and 5 டெம்ப்ளேட். ஓகே, அடுத்தது இது வந்து ட்ராக்கர். அடுத்தது அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஹோம் சர்வீஸ் லிஸ்ட். ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே இந்த லிஸ்ட் வேணும் இல்லையா, ஹோம் சர்வீஸ் லிஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம டிவி, பைக்கு, ஸ்கூட்டி, கார் பண்ணுறது, டிஷ் வாஷர், எல்லாமே ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் பண்ணோம். ஸோ அந்த டேட் போட்டு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். ஃபோன் சர்வீஸ் பண்ணுறதாகட்டும், லேப்டாப், எல்லாமே நாம் இதை பண்ணிக்கலாம். அதாவது கேஜெட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதாவது 2024 ஸ்டார்ட் ஆகும்போது நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தட் கம்ப்ளீட் அந்த இயரில் இதெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணோம், எவ்வளோ ஆயிருக்கு, எந்த தேதியில் பண்ணோம்னு டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்த தடவை எப்போ பண்ணணும் அப்படின்றது கொடுத்துக்கலாம். இங்கே வந்து காண்டாக்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நானே யோசித்து டிசைன் பண்ணது தான். ஓகே, அதனால் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹோம் சர்வீஸ் லிஸ்ட். பட் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். பட் டெய்லியுமே வந்து இதுக்குன்னு ஒரு 15 minutes ஆகுது ஸ்பெண்ட் பண்ணணும், டின்னர் முடிச்சுட்டு இல்லைனா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes இதை எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்தா தான் இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹேபிட் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டா தான். அடுத்தது கிச்சன் வீக்லி பிளானர், இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எகெயின் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர், இது வந்து நம்ம எவ்ரி வீக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தான், பிளான், குக், ஈட் அப்படின்னு சும்மா போட்டிருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஓவர் டு ஃபினிஷுங்க. ஸோ ஏதாவது சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணோம், இப்போ நம்ம ஃப்ரூட்ஸே வாங்கிட்டு வரோம், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக்காக கெட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எழுதி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த டேப் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது லெஃப்ட் ஓவர் மட்டும் இல்லை, ஈவன் சில ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ கஸ்டர்ட் ஆப்பிள்னா சீதாப்பழமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கெட்டியாகிடும். அதே போல் அவகாடோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணோம். இதுவே இப்போ ஆரஞ்சு, ஆப்பிள்லாம் ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் குயிக்காக ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம, மற்றதெல்லாம் கூட நம்ம லேட்டர் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது. அடுத்தது ஆஸ் யூஷுவல் டு டூ டாஸ்க், இங்கே இருந்ததே தான், இது இருந்ததுன்னா போதும், இல்லைனா இது வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு கிச்சன் பிளானர். ஓகே, ஸோ ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குதுன்னா அதை இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் சர்வீஸ் பண்ண வேணும் ஏதாவது அப்படின்னா இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் என்னென்ன க்ராசரி ஷாப்பிங் லிஸ்ட் வந்து இது, அதாவது இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளானர். பியாண்ட் தட் வெறும் பிளானர் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் இது டிசைன் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே அப்படியே வந்து வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் இதை பார்த்து நீங்கள் லிஸ்ட் எழுதிக்கலாம். லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குதுன்னு எழுதிட்டு ஏதாவது கிச்சன் ஏதாவது டாஸ்க் பெண்டிங் இருக்கா, ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கா, ஏன்னா சில இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்போம், அப்புறம் மந்த் கணக்காக அப்படியே இருக்கும், மறந்துடுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை ஃபோன்லேயே நீங்கள் டிஜிட்டல் PDF வச்சிட்டாலும் டெய்லி அதை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அது இங்கே சர்வீஸ்ன்னு எழுதி வச்சுட்டு சர்வீஸ் முடித்ததுமே
நாம் வந்து இந்த ஷீட்டில் என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். எப்போ பண்ணோம், எதுக்கு பண்ணோம், எவ்வளோக்கு பண்ணோம், கான்டாக்ட் நம்பர் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையரில் ஒரு மீல் பிளானர் தான் இது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே போல் இந்த மீல் பிளானில் இருக்கிற மெனூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஓகேங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இவ்வளோ யாரடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, மீல் பிளானிங் அப்படின்றது வெரி வெரி சூப்பர் ஐடியா. இனிஷியலி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் 2-3 weeks. பட் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மெனு, உங்களுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மெனு ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 4 weeks டிஃப்ரெண்ட்டான மெனுவோட ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதையே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே மில்லட் தோசை போட்டிருக்கேன் இல்லையா, இதுவே அடுத்த மண்டே வந்து இதை நார்மல் தோசையாக பண்ணிக்கலாம், அதுக்கும் அடுத்த வீக்கு ராகி தோசையாக பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டெம்ப்ளேட் வச்சே நீங்கள் வந்து வெரைட்டிஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே சப்பாத்தி வந்து பட்டாணி குழம்பு போட்டிருக்கேன், இதுவே வந்து நெக்ஸ்ட் வீக்கு, அதாவது ஒரு மந்த்து ஃபுல்லாக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, சப்பாத்தி பட்டாணி குழம்பு போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் வீக் வந்து சப்பாத்தி வித் வெஜிடபிள் குருமா பண்ணிக்கலாம், அதுக்கும் அடுத்த வாரம் சப்பாத்தி வித் சுண்டல் குழம்பு வச்சுக்கலாம், அதுக்கும் அடுத்த வாரம் சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. இப்போ 4 weeks பார்த்தீங்கன்னா எந்த மெனுவுமே ரிப்பீட் ஆகலை இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து வெஜ் பீஸா சாண்ட்விச்சுன்னு போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் வீக் அது செய்கிறோமா, நெக்ஸ்ட் வீக் வந்து பொட்டேட்டோ சாண்ட்விச் செய்யலாம், தேர்ட் வீக் வந்து ஸ்வீட் கார்ன் பன்னீரெல்லாம் வச்சு அது ஒன்று செய்யலாம், அது சூப்பரான ஒரு இது, ஃபோர்த் வந்து மஷ்ரூம் வச்சு செய்யலாம். ஸோ 4 sandwiches ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சே நீங்கள் மல்டிபிள் மீல் பிளான், லைக் ஒரு 4 weeks நீங்கள் வந்து மீல் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து க்ராசரி லிஸ்ட் ரெடி பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை நானே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ணட்டுமான்னு சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கிச்சன் பிளானர் கம் மீல் பிளானர், மீல் பிளானர் ப்ளஸ் கிச்சன் பிளானர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு வந்து இதோட இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா PDF அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் கொடுங்க, ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் போது வ்ளாக் போடுறேன், அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஷார்ட்ஸ் போடுறேன், கம்யூனிட்டி ஆப்லேயும் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் கூட வந்து நீங்கள் தீப்ஸ் வ்ளாக்னு போட்டு அதில் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்டோரியாக ஏதாவது ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட். ஸ்டே கனெக்டட். பை பை அண்ட் டேக் கேர்.